அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வி தமிழா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல். இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொறியியல் கலந்தாய்வுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில குழப்பங்கள்லாம் இருக்கும். எந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறது, எந்த கோர்ஸை தேர்ந்தெடுக்கிறது, நம்ம வாங்கியிருக்க கட் ஆஃப்க்கு எந்த கல்லூரிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள்லாம் வரும். ஸோ இந்த கல்லூரி இந்த கவுன்சிலிங் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோஸ் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸ் அதாவது அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கல்லூரிகளில் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாமா, போன வருஷம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, அங்கே பிளேஸ்மெண்ட் இருக்குதா, இல்லை அங்கே சேர்ந்த மாணவர்களோட கட் ஆஃப் தி ரேஞ்சஸ் என்ன, எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆச்சு, எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆகலை அப்படிங்கிற ஒரு தகவல் கேட்டிருந்தார். ஸோ அவங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் 440 கல்லூரிகள் கலந்துக்கிச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட யூனிவர்சிட்டி கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எத்தனை கல்லூரிகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 கல்லூரிகள் வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ்ங்கிற டீட்டெயில்ஸில் வருது. 16 கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் அரசு பொறியியல் கல்லூரிகள் 11 கல்லூரிகள் இருக்குது, மற்றும் அரசு உதவி பெறுகிற கல்லூரிகள் 6 கல்லூரிகள் இருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 கல்லூரிகள் இருக்கு. ஸோ இந்த 37 கல்லூரிகள் பற்றின தகவல் தான் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த 37 கல்லூரிகளில் வந்து நம்ம வந்து ஆர்டர் வைஸே போட்டோம், எது வந்து ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எது தேர்டு அப்படிங்கிறது. இது எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்ற வருடம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடங்கள் நிரம்பிச்சு, அந்த எவ்வளோ இடங்கள் நிரம்புறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில கல்லூரிகளில் ஒரு 10, இப்போ 37 கல்லூரிகளில் 10 கல்லூரிகள் வந்து எல்லா இடமும் நிரம்பியிருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கல்லூரிகளில் தான் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நிரம்பியிருக்கும், சில கல்லூரிகளில் செகண்ட் ரவுண்டில் நிரம்பியிருக்கும், சில கல்லூரிகள் தேர்ட் ரவுண்டில் நிரம்பியிருக்கும். ஸோ எல்லா விதமான தகவல்களையுமே நம்ம வந்து இங்கே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த 37 கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம வந்து பார்க்க போகிற கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸ். ஸோ சிஇஜி கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போன வருஷம் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 902 சீட்டு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ எத்தனை சீட்டு ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 902 சீட்டும் நம்மளுக்கு ஃபுல்லாகி 100% சீட்ஸும் ஃபுல்லான ஒரு கல்லூரி, மற்றும் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக ஃபுல்லான கல்லூரி எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட ஏசி டெக் கேம்பஸ், சரிங்களா, அழகப்ப செட்டியார் டெக்னிக்கல் கேம்பஸ்னு சொல்லுவாங்க. 487 சீட்டு. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு எத்தனை சீட்டு ஃபுல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 487 சீட்டுமே ஃபுல் ஆயிருச்சு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 58.7% சீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஃபுல் ஆச்சு. அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ ஜிசிடி கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க. ஸோ சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பொறியியல் கல்லூரி. கிட்டத்தட்ட அவங்க வந்து கவுன்சிலிங் வந்து 658 சீட்டு கொடுத்துருந்தாங்க. இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே 68.5% சீட்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 645 சீட்டும் 100% சீட்ஸுமே வந்து அவங்களுக்கு ஃபில்லான கல்லூரி, மற்றும் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கல்லூரி, அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரி. அடுத்து பாருங்கள், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, எம்ஐடி கேம்பஸ் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிற கேம்பஸ் செங்கல்பட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க வந்து எத்தனை சீட்ஸ் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 640 சீட்டு. இந்த 640 சீட்டில் பார்த்தீங்கன்னா 600 சீட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே காலியாயிருச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 93.8% சீட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ 640 சீட்ஸும் முடிவடைஞ்சு 100% சீட்ஸ் நிரம்பின கல்லூரி, மற்றும் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி தரக்கூடிய கல்லூரியானது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அரசு நிதி உதவி பெறுகிற கல்லூரி, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 927 சீட் வந்து அவங்களிருந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கிட்டத்தட்ட 700 சீட், அதாவது 692 சீட்டு நிரம்பிருச்சு, 77.2% சீட் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து எல்லா சீட்ஸுமே ஃபுல் ஆகி 100% சீட்ஸுமே வந்து அவங்களுக்கு வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸும் ஃபுல்லான ஒரு கல்லூரி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லூரி. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சிக்ரின்னு சொல்லுவாங்க, காரைக்குடியில் இருக்கு, சிவகங்கை மாவட்டம். ஸோ இவங்க வந்து ஒரே ஒரு கோர்ஸ் தான் நடத்தாங்க, மொத்தமே 30 சீட்டு தான். அந்த 30 சீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே 29 சீட்டு நிரம்பிருச்சு. ஸோ 30க்கு 30 சீட்டும் முடிவடைஞ்சு 100% சீட்ஸும் நிரம்பின ஒரு கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ரின்னு சொல்லுவாங்க.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ சிஐடின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு நிதி உதவி பெறுகிற கல்லூரி, 550 சீட்டுக்கு 550 சீட்டுமே நிரம்பின ஒரு கல்லூரி தான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிஐடி கல்லூரி. 100% சீட்ஸும் நம்மளுக்கு வந்து நிரம்பின ஒரு கல்லூரி. அடுத்து பாருங்க தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, ஸோ இது வந்து ஒரு அரசு நிதி உதவி பெறுகிற கல்லூரி. கிட்டத்தட்ட அவங்களுக்கும் வந்து எத்தனை சீட்ஸ் ஃபில் ஆச்சு, 581 சீட்டு, 100% அவங்களுக்கு ஃபில்லான ஒரு கல்லூரி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியானது. அடுத்து பாருங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலம், இந்த கல்லூரி பற்றி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அரசு நிதி உதவி பெறுகிற கல்லூரி, கிட்டத்தட்ட அவங்க வந்து 2 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 2 கோர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 2 கோர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 25 சீட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் தராங்க. கிட்டத்தட்ட எல்லா சீட்ஸும் ஃபுல்லான ஒரு கல்லூரி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலம். அடுத்து பாருங்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், ஸோ கோயம்புத்தூர் ஜிசிடிக்கு அடுத்து நீங்கள் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு கல்லூரியாக வந்து எந்த கல்லூரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜிசிஇ சேலம்னு சொல்லுவாங்க. 431 சீட்டு நம்மளுக்கு வந்து நிறைவடைஞ்ச ஒரு கல்லூரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சைபெட்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு நிதி உதவி பெறுகிற கல்லூரி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 109 சீட்டு 100% வந்து நிறைவடைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரியானது ஐஆர்டிடின்னு இங்கே நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னு மாற்றிட்டாங்க ஈரோடு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அரசு பொறியியல் கல்லூரியாக மாறிடுச்சு, அரசு உதவி பெறுகிற கல்லூரி. 244 சீட்டு வந்து 100% நிறைவடைஞ்ச ஒரு கல்லூரியாக வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள் ஜிசிஇ கிருஷ்ணகிரி, அதாவது பர்கூர் காலேஜ்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் கிருஷ்ணகிரி மாவட்டம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பொறியியல் கல்லூரி தான். நம்மளுக்கு வந்து இங்கேயும் வந்து எத்தனை சீட்டு முடிவு அடைஞ்சிருக்கு பாருங்கள், 213 சீட்டு வந்து இங்கேயும் முடிவடைஞ்சு 100% சீட்ஸ் நிறைவடைஞ்ச கல்லூரி. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 19% ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ரவுண்டில் தான் அதிகப்படியான மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுக்காங்க. கிட்டத்தட்ட 64.3% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுத்த கல்லூரி. கிட்டத்தட்ட இதை வந்து பார்த்தீங்கன்னா Tier 2 காலேஜஸ்னே சொல்லுவாங்க. ஸோ Tier 2ங்கிறது எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து Tier 2ங்கிறது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, ஜிசிஇ சேலம், சைபெட், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜிசிஇ பர்கூர்னு நம்ம வந்து சொல்லுவாங்க சரிங்களா. அதே மாதிரி அடுத்து பாருங்க அண்ணாநிஷ்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். ஸோ அண்ணாநிஷ்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 220 சீட்டு நம்மளுக்கு வந்து நிறைவடைஞ்சிருச்சு சரிங்களா. ஸோ 100% சீட்ஸ் நிரம்பின கல்லூரி. ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பாருங்கள் 39.5% மாணவர்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இங்கேயும் பாருங்கள் ரெண்டாவது ரவுண்டில் தான் 55.5% மாணவர்கள் வந்து இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இதையும் வந்து நம்ம வந்து என்ன சொல்லி வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா Tier 2 காலேஜுன்னு தான் வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பொறியியல் கல்லூரி. ஸோ இந்த அரசு பொறியியல் கல்லூரியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 377 சீட்டு வந்து நிரம்பியிருக்கு, அதாவது ஒரு சீட் மட்டும் ரிமைனிங் இருக்குது, 99.7% சீட்ஸ் வந்து நிரம்பிருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து வெறும் 9.3% மாணவர்கள் தான் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. முக்கியமாக இவங்க வந்து செகண்ட் ரவுண்டில் தான் 51.9% மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இதனால் நம்ம இதை இந்த கல்லூரி வந்து செகண்ட் Tier 2 காலேஜாக தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பொறியியல் கல்லூரி. ஸோ இந்த அரசு பொறியியல் கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99.7% சீட்ஸ் வந்து நிரம்பிருச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு மாணவர்கள் அதிகப்படியான மாணவர்கள், அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா Tier 2 காலேஜில் ஒரு 36.4% மாணவர்கள் வந்து இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரெண்டாவது ரவுண்டில் 57.4% மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி. ஸோ இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ சதவீத சீட்ஸ் ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 99.6% சீட், கிட்டத்தட்ட ஒரே ஒரு சீட்டு தான் லெஃப்ட் ஆயிருக்கு, 267 சீட் வந்து நிரம்பியிருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 13.4% சீட் மட்டும் தான் நிரம்பியிருக்கு, செகண்ட் ரவுண்டில் தான் 51.9% சீட் நிரம்பியிருக்கு,
ஸோ இதை வந்து நம்ம வந்து டயர் டூ காலேஜாக தான் வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. ஸோ முக்கியமான ஒரு கல்லூரி, மிக பழமையான கல்லூரி, 1981 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 99.5% சீட்ஸ் வந்து நிரம்பிருச்சு. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் 30% மாணவர்கள் வந்து இந்த கல்லூரி தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, மிகவும் சிறந்த கல்லூரி. மற்றும் செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 55% மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 85% சீட்ஸ் நிரம்பிருச்சு. இதை டயர் டூ கல்லூரின்னு தான் சொல்கிறோம், பட் வந்து டயர் ஒன்னுக்கு மூவ் ஆக வேண்டிய கல்லூரி, கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த கல்லூரியாக பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி, அரசு பொறியியல் கல்லூரி. ஸோ இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 99.3% சீட்ஸ் வந்து நிரம்பியிருக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயம் பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் இவங்களுக்கு வந்து வெறும் 3.7% சீட்ஸ் தான் நிரம்பியிருக்கு. ரெண்டாவது ரவுண்ட்லேயும் மூணாவது ரவுண்ட்லேயும்னா கிட்டத்தட்ட 40% மேற்பட்ட மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாநிஸ்ட் ரீஜினல் கேம்பஸ் திருநெல்வேலி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூசின்னு சொல்லுவாங்க, அதாவது யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூன் காலேஜ்னு சொல்லுவாங்க, தமிழில் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கல்லூரியிலையும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 219 சீட்டு வந்து நிரம்பியிருக்கு. 99.1% சீட் நிரம்பியிருக்கு, ரெண்டே ரெண்டு சீட் மட்டும் தான் லிஃப்ட்டு. பட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து இந்த கல்லூரியில் வெறும் 4% மாணவர்கள் தான் எடுத்திருக்காங்க. செகண்ட் ரவுண்ட்லேயும் தேர்ட் ரவுண்ட்லேயும் தான் இந்த கல்லூரியில் வந்து அதிகப்படியான மாணவர்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூன் காலேஜில் திருநெல்வேலி கேம்பஸ்க்கு அடுத்து நல்ல கல்லூரின்னு எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரமில் இருக்க கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளோ சதவீத சீட்ஸ் ஃபில்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 99.1% சீட் நிரம்பிருச்சு. ஆனால் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 7.2% சீட்ஸ் தான் வந்து நிரம்பியிருக்கு. செகண்ட் ரவுண்ட்லேயும் தேர்ட் ரவுண்ட்லேயும் தான் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட 40% சீட்ஸ்க்கு மேலே வந்து நிரம்பியிருக்கு. இதையும் டயர் டூ காலேஜாக தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள் அண்ணாநிஸ்ட் ரீஜினல் கேம்பஸ் மதுரை. ஸோ மதுரை கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்லா தான் இருக்குது, பட் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படிங்கிறது இன்னும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 99% சீட்ஸ் வந்து நிரம்பின ஒரு கல்லூரி, 219 சீட் நிரம்பிச்சு, வெறும் ரெண்டே சீட் தான் மிச்சம் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வெறும் 4.5% மாணவர்கள் தான் இந்த கல்லூரி தேர்ந்தெடுத்திருக்காங்க. இரண்டாவது ரவுண்ட்லேயும் மூணாவது ரவுண்ட்லேயும் தான் இந்த கல்லூரி வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஒன் காலேஜ் முடிஞ்சிருச்சு, அடுத்து டயர் டூ முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலே வரதெல்லாம் டயர் த்ரீ லெவல் காலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டயர் த்ரீ லெவல் காலேஜஸில் ஃபஸ்ட் வர கவர்மெண்ட் காலேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடிநாயக்னூர் தேனி மாவட்டம். ஸோ கிட்டத்தட்ட எத்தனை சீட்ஸ் நிரம்பியிருக்குன்னு பாருங்கள், 267 சீட்டு வந்து நிரம்பியிருக்கு, 98.9% சீட் வந்து நிரம்பியிருக்கு. ஆனால் இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1.9% சீட்ஸ் தான் வந்து மாணவர்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த கல்லூரியை. செகண்ட் ரவுண்டில் 36.7% மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் தேர்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 55% மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து நம்ம வந்து டயர் த்ரீ காலேஜாக வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர். ஸோ போடி காலேஜுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த கல்லூரியை மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கல்லூரி. கிட்டத்தட்ட 98.9% சீட்ஸ் வந்து நிரம்பியிருக்கு. ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டு பாருங்கள் வெறும் 2.2% மாணவர்கள்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த செகண்ட் ரவுண்ட்லையும் தேர்ட் ரவுண்ட்லையும் தான் ஓரளவுக்கு மாணவர்கள் வந்து இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்கள் யூனிவர்சிட்டி கேம்பஸ்னே சொல்லலாம், அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூர், சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து 877 சீட் நிரம்பியிருக்கு, 97.2% சீட்ஸ் வந்து ரிமைனிங் இருக்குது, சரி நிரம்பியிருக்கு, 25 சீட் வந்து ரிமைனிங் இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் கிட்டத்தட்ட 6.2% மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரெண்டாவது ரவுண்ட்லேயும் ஓரளவுக்கு நல்லா தேர்ந்தெடுத்திருக்காங்க, தேர்ட் ரவுண்ட்லேயும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு தேர்ட் லெவல் காலேஜாக நம்ம வந்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி. இதுக்கு முன்னாடி வந்து பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிற பேரில் இருந்துச்சு, மிகவும் ஒரு சிறந்த பொறியியல் கல்லூரி. கிட்டத்தட்ட இதை வந்து நம்ம வந்து டயர் டூ காலேஜ்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 94.8% சீட்ஸ் வந்து நிரம்பியிருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பாருங்கள் 8.1% சீட்ஸ் தான் நிரம்பிச்சு. ஆனால் செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு 43.3% சீட்ஸ் நிரம்பியிருக்கு. தேர்ட் ரவுண்டில் 35.6% சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், நிறைய பேர் மாணவர்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு வர்றாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 86.2 அதாவது 238 சீட் நிரம்பியிருக்கு, 86.2% சீட்ஸ் வந்து நிரம்பியிருக்கு. அதே சமயத்தில் 38 சீட் வந்து அந்த கல்லூரியெல்லாம் மிச்சம் இருந்துச்சு, 13.8% சீட்ஸ் நிரம்பி மிச்சம் இருந்துச்சு.
ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பாருங்கள் வெறும் 4.3% மாணவர்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் செகண்ட் ரவுண்டில் கிட்டத்தட்ட 40% மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம். ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% சீட்ஸ் வந்து நிரம்பி இருந்துச்சு. அதே சமயத்தில் 20% சீட் வந்து ரிமைனிங் இருக்குது சரிங்களா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெறும் 0.4% மாணவர்கள் தான் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3வது ரவுண்ட்லேயும் 4வது ரவுண்ட்லேயும் தான் ஓரளவுக்கு மாணவர்கள் வந்து இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனம். இது விழுப்புரத்தில் இன்னொரு பொறியியல் அரசு பொறியியல் கல்லூரி இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம வந்து Tier 4 காலேஜாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 79.8% சீட்ஸை நிரம்பி இருக்கு. ஆனால் 56 சீட் வந்து இவங்களுக்கு வந்து ஃபில் ஆகாமல் ரிமைனிங் இருக்குது. 20% சீட்ஸ் வந்து ஃபில் ஆகலை. அதுமாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வெறும் 2.2% மாணவர்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. தேர்ட் ரவுண்டில் தான் இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டு வர்றாங்க இந்த கல்லூரியை. அடுத்ததாக அவங்க பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு வந்து 77.2% சீட்ஸ் வந்து நிரம்பின ஒரு கல்லூரி. ஆனால் 114 சீட் வந்து நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது. கிட்டத்தட்ட 22.8% சீட் வந்து நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 3.4% சீட்ஸ் வந்து நிரம்பியிருக்கு. செகண்ட் ரவுண்ட்லேயும் தேர்ட் ரவுண்ட்லேயும் ஓரளவுக்கு 30% சீட்ஸ் வந்து இருக்கக்கூடிய கல்லூரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல் கல்லூரி. ஸோ கிட்டத்தட்ட இதை வந்து Tier 4 காலேஜாக வச்சுருக்கோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நிரம்பினதே வந்து பார்த்தீங்கன்னா 67.4% சீட்ஸ் தான் வந்து நிரம்பிச்சு. கிட்டத்தட்ட 126 சீட் வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜில் வந்து நிரம்பவே இல்லை. ஸோ அது எவ்வளோ சதவீதம் பார்த்தீங்கன்னா 32.6% சீட்ஸ் ஆகும். ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டு பாருங்கள் வெறும் 0.3% சீட்ஸ் தான் வந்து நிரம்பிச்சு. ஸோ கிட்டத்தட்ட தேர்ட் ரவுண்ட்லையும் ஃபோர்த் ரவுண்ட்லையும் தான் வந்து இந்த கல்லூரியில் வந்து மாணவர்கள் வந்து கொஞ்சம் தேர்ந்தெடுத்தாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 64.3% சீட்ஸை நிரம்பிச்சு 138 சீட் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. ஒரு கவர்மெண்ட் காலேஜில் இவ்வளோ சீட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஆச்சரியம்தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டில் வந்து யாருமே இந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கலை. கிட்டத்தட்ட 3வது ரவுண்ட்லேயும் 4வது ரவுண்ட்லேயும் தான் இந்த கல்லூரியை மாணவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அடுத்து பாருங்கள் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ருட்டி கடலூர் மாவட்டம். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து Tier 3 காலேஜாக வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 63.8% சீட்ஸ் வந்து நிரம்பிச்சு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 36% சீட்ஸ் வந்து நிரம்பவே இல்லை. 140 சீட் ஃப்ரீயாக இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு யாருமே இந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கல. தேர்ட் ரவுண்ட்லேயும் ஃபோர்த் ரவுண்ட்லேயும் தான் இந்த கல்லூரியை ஓரளவுக்கு வந்து மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்கள் யூனிவர்சிட்டி விஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி. ஸோ இது வந்து ஒரு பல்கலைக்கழகம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க எல்லாமே பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் தான். கிட்டத்தட்ட Tier 3 காலேஜாக வச்சுருக்கோம். 63.2% சீட்ஸை நிரம்பியிருக்கு. கிட்டத்தட்ட 142 சீட் நிரம்பலை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் செகண்ட் ரவுண்ட்லேயும் மற்ற கல்லூரிகளோட கொஞ்சம் பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர். ஸோ இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Tier 4 காலேஜாக தான் வைக்க முடியும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 60.8% சீட்ஸை நிரம்பிச்சு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 152 சீட் வந்து இந்த கல்லூரியில் வந்து காலியாக இருக்குது. கிட்டத்தட்ட 39.2% சீட்ஸ் வந்து நம்ம வந்து இந்த கல்லூரியில் வந்து காலியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டம். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ இது வந்து Tier 4 காலேஜில் தான் வச்சுருக்கோம். வெறும் 51.9% சீட்ஸ் தான் வந்து நிரம்பிச்சு. கிட்டத்தட்ட 48.1% சீட்ஸ் வந்து நிரம்பலை. 186 சீட் வந்து நிரம்பவே இல்லை. அடுத்து பாருங்கள் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரம். ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியும் Tier 4 தான் வச்சுருக்கோம். வெறும் 43.9% சீட்ஸ் தான் நிரம்பிச்சு. கிட்டத்தட்ட 217 சீட்ஸ் வந்து நிரம்பலை. அதாவது 56% சீட்ஸ் வந்து நிரம்பவே இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 37 பொறியியல் கல்லூரிகள், அதாவது பல்கலைக்கழக கல்லூரி, பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரி, அரசு நிதியுதவி பெறுகிற கல்லூரிகள் இதுதான். ஸோ இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரிகள் வந்து பெர்ஃபார்ம் பண்ண விஷயங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குதா. ஏன்னா நம்மளுக்கு வந்து அரசு பொறியியல் கல்லூரிகள்னு சேர்த்திட்டு சில கல்லூரிகளில் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளோட தரங்களையும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பொறியியல் அரசு பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்கள். ஸோ இதை வந்து நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அரசு பொறியியல் கல்லூரிகளை சேர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ போன வருஷம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல்களையெல்லாம் பார்த்துட்டு தாராளமாக சேரலாம்.
நம்மளோட சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பொறியியல் கல்லூரிகளில் சேர்ந்து சேரலாம், மற்றும் நீங்கள் தனித்திறன்களை நீங்கள் வந்து சுயமாக வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஸோ மேலும் இது மாதிரி கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தொடர்ச்சியாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துக்கிட்டு வரோம். மிகவும் நன்றி.